பிசிக்கா அநாகரிகமான கட்சி. ஏன்னு சொன்னால் அது தொடருது. இப்போ இவங்க ஒன்று வர்றவர் சோஷியல் மீடியாவில் யூடியூபர்ஸ், ஐ ஹாவ் டு தேங்க் எவ்ரிபடி, அவங்க நேராக குடிச்சுட்டு உள்ளே போகிறவனா பேட்டி எடுத்து போடுறாங்க, நான் வெளியில் 200 ரூபாய்க்கு வாங்கினேன். இல்லைனா ராஜாவுக்கு தெரியுமா எத்தனை 100 ரூபாய்க்கு அவங்க வாங்கினாங்கன்னு? நீங்கள் தான் வெளிச்சம் போட்டு காட்டுறீங்க. ஒரு பக்கத்தில் பெண் காவலர் அடித்து மிதித்து என்ன அநாகரிகம்? ஒரு சமுதாயத்தை நடத்துறதுக்கான தகுதி திருமாவளவனுக்கு இருக்கா? யோசிச்சு பார்க்க வேண்டாமா? சமுதாயத்தை சீர்திருத்தவர் சரக்கு மிடுக்கு பேச்சு பேசியிருக்க மாட்டார். பெண்களை எல்லாம் கேவலப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சொல்லி எங்கள்கிட்ட வந்து படுக்கிறாங்கன்னெல்லாம் பேசி அவர் அதுக்கப்புறம் பேசின வார்த்தைகளை நான் தொடர்ந்து பேச முடியாது. அவ்வளவு அநாகரிகமானது. இந்த அநாகரிகத்தின் உச்சக்கட்டம் நேற்றுக்கு முன்னாள் ஆளுநர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனா அவர் குடிப்பாரா இல்லையான்னு கேட்கிறார். வெக்கமா இல்ல? திருமாவளவனை போன்ற ஒரு தீய சக்தி, நான் இன்னைக்கு சொல்லல, வருடங்களாக சொல்லிக் கொண்டிருக்கேன், திருமாவளவனை போன்ற ஒரு தீய சக்தி அரசியல் களங்கத்திற்கு கலங்கம். அரசியல் களத்தில் திருமாவளவன் இருக்கிறதே கரும் புள்ளிங்கிற தமிழ்நாடா பாலிடிக்ஸ். அகைன் யூ டாக் அகைன்ஸ்ட் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவீங்க? ஆளுநராக இருந்தவங்க பிஜேபி தலைவராக இருந்திருக்காங்க, ஒரு மூத்த தலைவர், நல்ல பாரம்பரியத்தில் வந்தவர், அவரை பற்றி பேசுவாரா? அதனால் சொல்கிறேன்னா உங்கள் குணம் அதுதான், சிறுத்தையின் புள்ளிகளை அழிக்க முடியாது. நீங்கள் மாறலை, மாற்றுவோங்கிறேண்ணா. நீங்கள் நடத்தி இருக்கிறது நாடகம். திமுகவை அதனுடைய குற்றத்திலிருந்து காப்பாற்றுறதுக்காக ஷேடோ பாக்ஸிங் சென்டரோட, இன் வாட் வே சென்டர் இஸ் கனெக்டட், எந்த விதத்திலும் ப்ரோஹிபிஷனில் வருஷத்துக்கு 48,700 கோடி வருதா சென்டரோட ஷேர் பண்ணிக்கிறீங்களா? சென்டரை கேட்குறீங்க, இது எதுக்காக இந்த நாடகம் ஏன்னு சொன்னால் அவங்களோட இது என்ன? கற்பனை. கற்பனை பண்ணுறதுக்கு திருமாவளவனுக்கும் உரிமை இருக்குது, ஸ்டாலினுக்கு உரிமை இருக்குது. அங்கே போய் உட்காந்து ஆர்எஸ் பாரதி, ஆர்எஸ் பாரதினா ரோட் சைடு பாரதியா தெரியல என்ன, அவருக்கெல்லாம் உரிமை இருக்குது. இவங்க என்ன நினைக்கிறாங்க? சென்ட்ரல் லெஜிஸ்லேஷன் வந்தால் இப்போது ஜிஎஸ்டி வந்தது, அது 2006-2007 அன்றைய தினம் நிதியமைச்சராக இருந்த திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் அடுத்த ஆண்டுக்குள்ளே ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோன்னு பட்ஜெட் ஸ்பீச்சில் பேசினார் அவர், ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கிறார். அடல்ஜி இருக்கும்பொழுது 2004 ஜிஎஸ்டிக்கான டிராஃப்ட் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் காங்கிரஸ் அதை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்தது. ஆனால் ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய ஃபைனல் அப்ரூவல் எப்போ கிடைக்குது? எல்லா மாநிலங்களும் எங்களுக்கு 5 ஆண்டிற்கு இழப்பை ஈடு கட்டணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு கேட்டாங்க. வி அக்ரீடு, சென்ட்ரல் கவர்மெண்ட் 5 ஆண்டுகளுக்கு 2017-22 வரை, அதுக்கப்புறம் சென்டரோட அந்த கமிட்மெண்ட் வாஸ் ஓவர், அதை நாம் செய்கிறோன்னு சொல்லிட்டோம். இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தால் இந்த 48,000 கோடியும் எனக்கு நீ கொடுன்னு கேட்கலாம். அதுதான் இந்த பிளாய்க்கு பின்னாடி இருக்கிற வந்து என்ன ஓட்டம். அதுக்காக வந்து பாரதிய ஜனதா கட்சி என்ன அவ்வளோ பச்சை குழந்தையா? நாடகமாட வேண்டாம், திறந்த பாவிகள் நீங்கள். ஏன்னா இன்னைக்கு இருக்கிறதுக்கு மாத்திரம் நான் சொல்லலை, 1971 ஆகஸ்ட் 30 ஒரு தலைமுறை. ஏன்னா 1937 திரு ராஜாஜி அவர்கள் மெட்ராஸ் ராஜதானியினுடைய பிரதமராக, பிரிமியர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி இருந்தப்ப பூரண மதுவிலக்கு இங்கே கொண்டு வந்தார்.
அன்னிலிருந்து தமிழ்நாட்டில். ஏன்னா அவர் சென்டரில் இருக்கும் பொழுதே அவருக்கான முயற்சிகள் மேற்கொண்டார் ராஜாஜி அவர்கள். இதுக்காக ஒரு பத்திரிகை ஆரம்பித்தார், மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணார். அவர் இங்கே ப்ரோஹிபிஷன் கொண்டு வந்தார். 1937 to 1971 August 30 வரை ஒரு தலைமுறை தமிழன் குடினா என்னன்னு தெரியாமல் வளர்ந்துட்டான். அந்த தமிழனை குடிக்க வச்சு குடிகெடுத்தது கருணாநிதி தானே. தமிழனை குடிகெடுத்தது திராவிடியன் ஸ்டாக். நீங்க தான் அடுத்த தலைமுறை தமிழனை வாழ விடாம இன்னைக்கு போதைக்கு ஆளாக்கி தமிழ் இனத்தை சீரழித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சக்தி திராவிட முன்னேற்ற கழகம். யாரும் மறுக்க முடியாது. போதை பொருள் பள்ளிக்கூட வாசல்ல பொட்டல் அமைக்கிறாங்க. அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு? கான்வென்ட் ஸ்கூலுக்கு வாசல் கிரீம் ஆஃப் தி சொசைட்டி குழந்தைகள் படிக்க போகுது. அங்க வாசல்ல பொட்டலம் வைக்கிறாங்க. இந்த அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு? என்ன பண்றாங்க? ஆயிரக்கணக்கான கோடிக்கு போதைப் பொருள் கடத்தினா திமுகவுக்கு மாவட்ட இணை செய்யலாம். 70 crore போதைப் பொருள் கடத்தினா ராமநாதபுரம் இப்ராஹிம் திமுகவோட மாவட்ட அணிக்கு செயலாளர், புதுக்கோட்டை சுந்தரபாண்டியன் அவர் 2 crore கடத்துறார் விவசாய அணி செயலாளர். திமுகலையே நான் சொல்றேங்க, இந்த போதைப் பொருள் அணின்னு ஒரு அணி உருவாக்கலாம். அவ்வளவும் இட்ஸ் டோட்டலி எ ராட்டன் பொலிட்டிக்கல் பார்ட்டி. டோட்டலி ராட்டன் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அது இல்லை, அது மட்டும் இல்லை, தமிழ் சமுதாயத்தை அடித்தே தீர்வேன் என்று திட்டம் போட்டு செயலாற்றுகின்ற தீய சக்தியாக இந்த மாநில அரசாங்கம் இருக்கு. அதனால தயவு செஞ்சு இந்த சைடு பிளேயர்ஸ் திருமாவளம் மாதிரி ஆளை வச்சுட்டு தூண்டி விட்டு ஏதோ ஒரு தமாஷா பண்ணு உளுந்தூர்பேட்டையிலன்னு திமுக பண்ண வேண்டாம். ஏன்னா அவங்க பார்ட்டி டு திஸ் ட்ராமாங்கிறது ஆர்எஸ் பாரதி உட்கார்ந்துருந்ததுலேருந்து நமக்கு தெரியுது. எனவே மக்கள் பிரச்சனையில் கவனம் செலுத்தணும் அரசாங்கம். அதில் டோட்டலி இட் ஹேஸ் ஃபெயில்டு. இப்போது கல்விக்கு மத்திய அரசாங்கம் 20 heads பணம் தருது. இது ஒரு ஹெட்டு. இப்போது 23 March அன்றைய சீஃப் செக்ரட்டரி சிவதாஸ் மீனா அவர்கள் எழுத்துப்பூர்வமாக நாங்கள் இந்த திட்டத்தில் இணைவதில் ஆர்வமாக இருக்கிறோம், இதில் நாங்கள் இணையிறோம்னு லெட்டர் எழுதியிருக்காரா இல்லையா? இன்னைக்கையும் பின்வாங்கணும். என்ன கண்டிஷன் அதையும் பேசிடுவோமே. இவர் சொல்கிறார் நாங்கள் இருமொழி திட்டம். எதுக்கு போய் சொல்கிறீங்க? நீங்கள் நடத்துகிற மாண்புமிகு முதல்வருடைய மகள் நடத்துகின்ற சன்ஷைன் பள்ளிக்கூடத்தில் இருமொழி கொள்கையா? அங்கே ஹிந்தி சம்ஸ்கிருதம் இல்லையா? நீங்கள் 100,000 rupees மேலே ஃபீஸ் வாங்கினோம், அதுக்காக ஹிந்தி சம்ஸ்கிருதம் சொல்லி கொடுப்பீங்க, ஸ்கூல் நடத்துவீங்க வெட்கமே இல்லாமல். சரி, அது மாத்திரம் ஏதோ தலைவர் நடத்துகிறார் ஒன்று. நான் கேட்குறேன், உங்கள் கவுன்சிலர்ஸ் கார்பரேட்டர்ஸ் யாராவது அவங்க குழந்தைய சமச்சீர் கல்விக்கு திமுக கார்பரேட்டர் அனுப்புறாங்களாங்க? ஆக நீங்க உங்க குழந்தைகள் உங்க வீட்டுக்கு மும்மொழி. என் ஏழை விவசாயி தமிழனுக்கு, என் ஏழை தொழிலாளி தமிழனுக்கு இருமொழியா? யார் வீட்டு நாட்டாமேன்னு கேட்குறேன் நான். இது என்ன நாட்டாமை? நியாயமா? 67 people 2024 ஏன்னா அன்னைக்கு இந்த குற்றம் திமுகவில் யாரும் செய்யலை. என்ன இன்னைக்கு உங்களுடைய உச்சபட்ச தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மகளிலிருந்து உங்கள் சாதாரண கார்பரேட்டரோட குழந்தைகள் வர மும்மொழி, உங்கள் வீட்டுக்கு மும்மொழி, தமிழ் நாட்டுக்கு இருமொழியா? இது என்ன வேஷம்? இந்த போலி வேஷத்தை கிராமம் கிராமமாக வீடு வீடாக
பிஜேபி எக்ஸ்போஸ் பண்ணும். யூ ஆர் நாட் ஃபார் டூ லாங்குவேஜ் ஃபார்முலா. இன்னைக்கு ரெண்டு மாசமா இன்னும் சம்பளம் வரல, நீங்க சொல்றதுல நிலுவை எவ்வளவு பாக்கிங்கிறீங்க? 573 கோடி சம்பளம், அதை விட கூட இருக்கு. அப்ப என்ன பண்ண போறீங்க நீங்க? ஆள தெரியாமல் நான் ஏற்கனவே இந்த பட்ஜெட் வந்ததுமே சொல்லியிருக்கேன், ஒரு அரசாங்கம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு அதிக கவனம் செலுத்தலைன்னா வேலை வாய்ப்பு உருவாகாது. ஏன்னா எங்கள் ஊர் கண்டனூர் சிதம்பரம் அவர் போட்ட கடைசி பட்ஜெட்டு 2013-14 அதனுடைய டோட்டல் வால்யூம் 16 லட்சம் கோடி, ஆனால் அதில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 1 லட்சம் கோடி. ஆனால் இன்னைக்கு நம்ம மாண்புமிகு நிதியமைச்சர் வீர தமிழச்சி நிர்மலா சீதாராமன் போட்ட பட்ஜெட்டு டோட்டல் வால்யூம் 48 லட்சம் கோடி, அதில் உள்கட்டமைப்பு வசதிக்கு மட்டும் 11,11,111 கோடி, 1/3. நீங்கள் ஆள தெரியாதவர்கள், நாங்கள் ஆள தெரிஞ்சவங்க. அதனால் இதுக்கு நாம் மத்திய அரசை குறை சொல்வது நியாயமில்லை. நன்றி. அதாவது சேகர் பாபு போல கிரானிக் லையர் யாரும் கிடையாது. இஸ் அ கிரானிக் லையர், சொல்றது ஒன்று செய்யறது ஒன்று. நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க? 476,581 ஏக்கர் நிலம் இருக்குன்னு. ப்ளீஸ் ஷோ மீ. 476,581 ஏக்கருக்கு கிவ் மீ லிஸ்ட். இதுவே ஃப்ராடுங்கிறேன் நான். ஐ யூஸ் தி வேர்டு கான்சியஸ்லி. இட்ஸ் அ ஃப்ராட் அகைன்ஸ்ட் ஹிந்துஸ். நான் சின்ன விஷயங்கள் பேசுறதே கிடையாது, நான் பெரிய விஷயமா பேசுறேன். மதுராந்தகம் ஏரிகாத்த ராமர் கோவிலுடைய அர்ச்சகருக்கு உங்களுக்கு சம்பளம் இல்லைன்னு ஆர்டர் கொடுத்துருக்கீங்க. வெக்கமா இல்லை டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு சம்பளம் இல்லை. நான் கேட்குறேன், இந்த சேகர பாபுவோட டிரைவருக்கு சம்பளம் இல்லைன்னு ஆர்டர் கொடுங்க. என்ன நினச்சின்னு இருக்கீங்க? ஹிந்து கோவிலை கொள்ளையடிப்பார் ஒருத்தர், அவர் பிஜேபி பற்றி பேசுறதா? 6% ஓட்டை தரங்கட்ட திமுக இழந்திருக்கிறது போன தேர்தல். அதனால மேலிருந்து கீழே உருண்டு விழ ஆரம்பிச்சிருச்சு. அது கீழே விழறதுக்குள்ள இடையில ஃப்ரீஸ் பண்ணி படம் எடுத்துட்டோம். 24 தேர்தல் அதனால அது இன்னும் கீழே வரல, இடையிலே ஃப்ரீஸ் பண்ணி படம் எடுத்திருக்கு. யுவர் டவுன் ஸ்லைட் ஹேஸ் ஆல்ரெடி செட் இன். அதனால ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். தமிழக மக்களுக்கு சொல்கிறேன்னா, பிஜேபி தலைமையில் 26ல் ஆட்சி வரும். அப்போ இந்த திரௌபதியின் ஸ்டாக் ஊழல்கள் அனைத்தும், கோவில் கொள்ளைகள் அனைத்தும், என் அப்பன் முருகனுக்கு தரங்கட்ட பொருள் உபயோகப்படுத்தினால தான் அது உடஞ்சி போயிடும். ஏன்னா உடையுமா? நம் முன்னோர்கள் கட்டினது 1000 வருஷம், 2000 வருஷம், 3000 வருஷம் உடையலையே. இன்னைக்கு தரங்கட்ட நீங்கள் ஆட்சியில் இருக்கிறதுனால கோவிலுடைய கட்டுமான தரம் குறைஞ்சி போயிருக்கு. உங்களோட தனிப்பட்ட நலனுக்காக நீங்கள் ஆண்டவனை வேண்டுறீங்கிறது வேற, ஆனால் இந்துக்களின் உணர்வை மதிக்கிறேன் என்பது வேற. அன்னைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாமல் ஹிந்து உணர்வுகளை காயப்படுத்தியது இன்னைக்கு மாறிப்போகாது. ஓகே.